ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பீஸா தோசை தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக நம்ம எப்போதும் பீஸா தோசை செய்வோம், ஆனால் இந்த பீஸா தோசை வந்து சிறுதானிய மாவில் செஞ்ச பீஸா தோசை. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சாமை, திணை, வரகு இதெல்லாம் நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தோசைக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நைட்டில் தேவையான போது தோசை ஊற்றிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சாமை, திணை, வரகு, குதிரவாளி எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அந்த மாவு 2 கப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டில்லாத நல்லா கரைச்சி வச்சுக்கணும். குழந்தைங்க பீஸானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் தோசை மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சிறுதானிய மாவில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து, நல்லா கட்டில்லாத இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பட்டர் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் சின்னதாக, குழந்தைங்களுக்கு இதனால் சின்னதாக ஊற்றுங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு மேலே சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு வெங்காயம், குடமிளகாய், எல்லோ, ரெட்டு எந்த கலர் கிடைச்சாலும் நீங்கள் போகலாம், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். தக்காளி, குடைமிளகாய், சில்லி ஃப்ளெக்ஸ், மேலே நல்லா சீஸு, குழந்தைங்களுக்காக நிறையா கூட போட்டுடலாம். நல்லா சீஸ் மேலே திரிவிடுங்க. எது குழந்தைங்களுக்கு செஞ்சாலும் ஹெல்த்தாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. மூடிடுங்க, ஒரு 2 மினிட்ஸ் மூடுனா போதும். பாருங்கள் நல்லா பீஸா நல்லா மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றி ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க. குழந்தைங்களும் சிறுதானியம்லாம் அவ்வளோவா நம்ம சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாதாரண நார்மலாக மாவில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறத இந்த மாதிரி சிறுதானியம் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. எல்லா சிறுதானியமும் கலந்த கலவையை நீங்கள் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தோசைக்கு வேணுமா எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.